அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். காஞ்சிபுரத்தை உருவாக்கியது சோழர்களா பல்லவர்களா? காஞ்சிபுரம் புராணங்களினுடைய அடிப்படையில் இந்தியாவில் உள்ள 7 புனித தலங்களில் ஒரு தலமாக போற்றப்படுகிறது. கிமு 5 நூற்றாண்டு அளவில் புத்தர் அவர்கள் காஞ்சிபுரத்தில் பௌத்த மதத்தை பற்றிய திருப்பொழிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதேபோன்று அசோகர் இந்தியா முழுவதும் பல அசோக ஸ்தூபிகளை உருவாக்கியிருந்தார். அதில் ஒரு ஸ்தூபி காஞ்சிபுரத்தில் 100 அடி உயரத்தில் இருந்ததாக யுவான் ஸ்வாங் அவர்கள் தனது பயணக்குறிப்பில் கூறியுள்ளார். இது பற்றிய வரலாற்று சான்றுகள் வேறெதுவும் இல்லை. இதேபோன்று காஞ்சிபுரத்தை சேர்ந்த தர்மபாலர் என்ற பௌத்த துறவி வட இந்தியாவிலிருந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய தலைவராக இருந்து செயல்பட்டார். இவரது காலத்தில்தான் தென்கிழக்கு ஆசிய நாடு முழுவதும் பௌத்த மதம் பரவியதாகவும் கூறப்படுகிறது. கிமு 150 பதஞ்சலி முனிவர் அவர்களும் காஞ்சிபுரத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். தமிழ் இலக்கியங்களிலும் காஞ்சிபுரத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளது. தமிழகத்தில் உள்ள 3 நிலப்பரப்புகளுக்கும் 3 சொலவடைகள் உண்டு. அதாவது சேரநாடு வேழமுடைத்தது, பாண்டிய நாடு முத்துடைத்தது, சோழ நாடு சோறுடைத்தது என்பது போன்றே பல்லவ நாடு என்ற காஞ்சிபுரம் சான்றோர் உடைத்தது என்ற கூற்று நிலவி வருகிறது. இதேபோன்று காஞ்சிபுரத்தில் பெரும் கல்வி நிலையங்கள் அக்காலத்தில் இருந்து செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது. காஞ்சிபுரத்தை பற்றிய சரியான குறிப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட காஞ்சிபுரம் கிமு 1 அளவில் தமிழகத்தின் சோழ பேரரசனான கரிகால் சோழனினுடைய வட எல்லை காவல் கோட்டமாக விளங்கியது என்ற குறிப்புகள் காண கிடைக்கிறது. தமிழ் அரசர்களிலேயே ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே அரசர் கரிகால் சோழனே ஆவார். இவர் வட இந்தியாவினுடைய இமயமலை வரையிலும் படையெடுத்து சென்று வென்றார் என்ற குறிப்புகளும் உள்ளது. ஆனால் பல வரலாற்று ஆய்வாளர்கள் இதற்கு தக்க சான்றுகள் இல்லை என்று நிராகரித்தாலும் கூட இமயமலையினுடைய சிக்கிம் பகுதியில் உள்ள கணவாய்க்கு இன்றளவும் சோழா பாஸ் என்ற பெயரே நிலவி வருகிறது. கரிகால் சோழன் ஆட்சி காலத்தில்தான் சோழர்களினுடைய வடையெல்லையான தொண்டை மண்டலத்தின் காஞ்சிபுரத்தை காவல் கோட்டமாக மாற்றுவதற்காக பெரும் கோட்டைகளை கட்டி அங்கு பெரும் படையை நிறுத்தி காவல் கோட்டமாக மாற்றினார் என்ற கூற்று நிலவுகிறது. கரிகால் சோழனுக்கு பின்பு சோழ அரசனாக இருந்த கிள்ளிவளவன் ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்தை இளங்கிள்ளி என்ற சோழ அரசன் ஒருவன் ஆட்சி செய்ததாக கூறப்படுகிறது. இந்த காஞ்சிபுரம் பகுதியை கைப்பற்ற வந்த பாண்டியர்கள் மற்றும் சேரர்களை இளங்கிள்ளியோடு கிள்ளிவளவனும் சேர்ந்து போரிட்டு வென்றதற்கான குறிப்புகள் காண கிடைக்கிறது. இந்த பகுதியை காக்காந்தி நாடு என அக்காலத்தில் அழைத்துள்ளார்கள். இந்த காக்காந்தி நாடு என்பது இன்றைய காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளுவர், நெல்லூர், சித்தூர் போன்ற பகுதிகள் என்று தெலுங்கு குறிப்புகளிலும் கூட காண கிடைக்கின்றது. இதேபோன்று காஞ்சிக்கு அருகில் உள்ள மாமல்லபுரம் சிறந்த வணிக நகராகவும் துறைமுக நகராகவும் இருந்துள்ளது என்றும், இங்கிருந்த வீடுகள் அனைத்தும் மிக உயர்ந்து நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்ததாகவும், இங்கு வணிகர்கள் மிகுதியாக இருந்ததால் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட குதிரைகள் அதிக அளவு இந்த துறைமுகத்தில் சூழ்ந்திருந்ததாகவும், இப்பகுதியில் வசித்தவர்கள் அனைவரும் செல்வந்தர்கள் என்பதனால் மாலை நேரங்களில் இப்பகுதி பெண்கள் மாமல்லபுரம் மணல் பரப்பில் பந்து விளையாடிய காட்சி தனி சிறப்பு வாய்ந்தது என்ற குறிப்புகளும் காண கிடைக்கிறது. காஞ்சிபுரத்தை முற்காலத்தில் கச்சி என்றே அழைத்துள்ளார்கள். கச்சி என்பது உலக புகழ்பெற்ற ஒரு நகரமாக அக்காலத்தில் இருந்துள்ளது. இதுதான் பிற்காலத்தில் காஞ்சிபுரமாக மாறியுள்ளது. காஞ்சிபுரத்தினுடைய முதல் ஆட்சியாளனாக இளந்தரையன் என்பவன் அறியப்படுகிறான். இது பற்றிய குறிப்புகள் மணிமேகலை மற்றும் சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்களில் காண கிடைக்கிறது. இளந்தரையனை பற்றியும் அவனது முன்னோர்கள் அவனது வரலாறு பற்றியும் ஏற்கனவே நாம் கூறிவிட்டோம் சென்ற தொடரில். எனவே அது பற்றி மீண்டும் இதில் சொல்ல தேவையில்லை. காஞ்சிபுரம் கிமு 60 கிபி 250
சுமார் 300 ஆண்டுகள் சோழ பேரரசினுடைய ஒரு பகுதியாகவே விளங்கியுள்ளது. குறிப்பாக சோழ பேரரசினுடைய வடையெல்லை என்று கூட கூறப்படுகிறது. சோழ பேரரசினுடைய வடையெல்லை என்பது இன்றைய வடவேங்கடம் என்று கூறப்படக்கூடிய சித்தூர் மற்றும் நெல்லூருக்கு வடக்கு வரையிலும் பரவி இருந்ததாக கூட கூறப்படுகிறது. இவ்வாறு 300 ஆண்டுகாலமாக சோழர்களிடம் இருந்த காஞ்சிபுரமானது பிற்காலத்தில் பல்லவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் என்ற கூற்று நிலவுகிறது. இதனால் வரையில் சோழ பேரரசினுடைய ஒரு கிளைக்குடியினரே பல்லவர்கள் என்று தமிழ் ஆய்வாளர்கள் கூறி வருகிறார்கள். அதே சமயத்தில் மற்ற ஆய்வாளர்கள் பல்லவர்கள் சதவாகன பேரரசினுடைய தெற்கு எல்லை பகுதியான துங்கபுத்திரை நதியினுடைய தெற்கு பகுதியில் ஆட்சி செய்த ஒரு சிற்றரச மரபு என்றும், இவர்கள் சதவாகனர்களினுடைய வீழ்ச்சிக்கு பின்பு அருவாத்தலை நாடு, வேங்கட நாடு போன்றவற்றை கைப்பற்றி இறுதியாக காஞ்சிபுரத்தை கைப்பற்றி கொண்டார்கள். காஞ்சிபுரத்தினுடைய அழகையும் அந்த நகரினுடைய சிறப்பையும் பார்த்த இவர்கள் காஞ்சிபுரத்தையே பிற்காலத்தில் தலைநகராக மாற்றிக்கொண்டார்கள் என்ற குறிப்புகள் உள்ளது. அதே சமயத்தில் தமிழ் ஆய்வாளரான திரு மன்னர் மன்னன் அவர்களோ, பல்லவர்கள் தமிழர்கள்தான், இவர்கள் சோழர்களினுடைய ஒரு கிளை பிரிவினரே என்று கூறி வருகிறார். இது பற்றி அவரது வரலாற்று நூலிலும் தெளிவாக கூறியுள்ளார். அதே சமயத்தில் திரு ராசமாணிக்கனார் அவர்கள் எழுதிய பல்லவர்களினுடைய வரலாற்று குறிப்பில் சோழர்களினுடைய வட எல்லையாக இருந்த காஞ்சிபுரத்தை பல்லவர்கள் படையெடுத்து கைப்பற்றி கொண்டார்கள் என்று கூறுகிறார். அது மட்டும் அன்று சோழ பேரரசினுடைய தலைநகராக இருந்த பூம்புகார் கடல்கோளால் அழிவுற்ற போது சோழ பேரரசினுடைய பொருளாதார நகரம் மற்றும் படைநகரம் என அனைத்துமே சிதைவுற்றிருக்கும் இந்த நேரத்தில்தான் சோழர்கள் மீண்டும் உறையூர் பகுதிக்கே சென்றார்கள் என்றும், இக்காலகட்டத்தில் பல்லவர்கள் வடக்கிலிருந்து தாக்கியதால் சோழர்கள் தங்களது வட எல்லையை காப்பாற்றி கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம், படை உதவியையும் அனுப்பாமல் இருந்திருக்கலாம், எனவேதான் பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை கைப்பற்றி கொண்டார்கள் என்று இவர் கூறுகிறார். பல்லவர்கள் பற்றிய குறிப்புகள் பெரும்பாலும் பட்டயங்களிலும் கல்வெட்டுகளிலுமே காண கிடைக்கிறது. பல்லவர்கள் பற்றிய இலக்கிய குறிப்புகள் 1-2 காணப்பட்டாலும் கூட தமிழ் இலக்கிய குறிப்பு என்பது மிக மிக குறைவு என்றே கூறலாம். ஏனெனில் அக்கால தமிழறிஞர்கள் பல்லவர்களை தமிழர்கள் இல்லை என்று கருதியதாக கூட ஒரு கூற்று நிலவுகிறது. எனவேதான் சேர சோழ பாண்டியர்களை பற்றிய ஏராளமான குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் காணப்பட்டாலும் கூட பல்லவர்களை பற்றிய குறிப்புகள் காண கிடைக்கவில்லை. பல்லவர்கள் 700 ஆண்டுகாலம் தமிழகத்தை ஆட்சி செய்தாலும் கூட ஒரு சில இலக்கிய குறிப்புகள், அதிலும் பெரும்பாலானவை வடமொழி இலக்கிய குறிப்புகளாகவே காண கிடைக்கின்றன. அவை லோக விபாகம் என்ற சமண நூலில் சிம்மவர்மன் என்ற பல்லவனை பற்றிய குறிப்பு உள்ளது. இதேபோன்று அவந்தி சுந்தரிகை என்ற வடநூலிலும் சிம்ம விஷ்ணுவை பற்றிய குறிப்பும், மத்தவிலாசம் என்ற நூல் வடமொழியில் எழுதப்பட்டுள்ளது. இதனை எழுதியவன் பல்லவ மன்னனான மகேந்திரவர்மனே ஆவான். சைவ திருமுறைகளில் அப்பர் பெருமான் அருளிய 4, 5 மற்றும் 6 திருமுறைகளில் பல்லவர்களை பற்றியும், பல்லவர்கள் சமண மதத்தைச் சேர்ந்தவர்கள், பிற்காலத்தில் இவர்கள் சைவர்களாக மாற்றப்பட்டார்கள் என்பது பற்றிய குறிப்புகளும் காண கிடைக்கிறது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருமங்கை ஆழ்வார் அவர்கள் இயற்றிய நூலில் நந்திவர்மனை பற்றிய குறிப்பு உள்ளது. இதேபோன்று நந்தி கலம்பகம் கிபி 825 உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ் இலக்கியங்களில் முதன் முதலில் அருளப்பட்ட பல்லவர்களுக்கான இலக்கியம் இதுவே என்று கூட குறிப்பு உள்ளது. பாரத வெண்பா 3 நந்திவர்மனை பற்றியும், பெரிய புராணம் சோழர்கள் காலத்தில் இயற்றப்பட்டாலும், இதனுடைய காலம் கிபி 12 இருந்தாலும் கூட பல்லவர்களை பற்றிய பெரும்பாலான குறிப்புகள் காணப்படுகிறது. இதேபோன்று பல்லவர்களை பற்றி அறிவதற்கு பல ஊர் பெயர்களும் இன்றளவும் உள்ளது. அவைகள் பல்லாவரம், கேந்திரமங்கலம், பல்லவநந்தம், நந்திபுரம், பரமேஸ்வரமங்கலம், மகேந்திரவாடி, மாமல்லபுரம், மகாபலிபுரம் என்ற எண்ணற்ற ஊர்கள் இன்றளவும் பல்லவர்களுடைய பெயரில் இருந்து வருகிறது. இதேபோன்று பல்லவர்களால் உருவாக்கப்பட்ட குகை கோவில்கள் காஞ்சிபுரம், பல்லாவரம், மகேந்திரவாடி, சீயமங்கலம், திருகழுக்குன்றம், மாமண்டூர், வல்லம், மண்டபப்பட்டு, மேலைச்சேரி, சித்தன்னவாசல் போன்ற இடங்களிலும் உள்ளது. இவை இன்றளவும் பல்லவர்களினுடைய புகழை பாடி வருகின்றன.
இதேபோன்று பல்லவர்கள் காலத்தில் பட்டயங்களும் காண கிடைக்கின்றன. முற்கால பல்லவர்கள் மற்றும் இடைக்கால பல்லவர்களினுடைய பட்டயங்கள் வடமொழிகளிலும் சமஸ்கிருதத்திலுமே உள்ளது. 7ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு உள்ள பல்லவர்களினுடைய பட்டயங்கள் தான் தமிழ் மொழியில் உள்ளது. இந்த அனைத்து பட்டயங்களுமே பிராமணர்களுக்கு நிலதானம் வழங்கியது பற்றிய குறிப்புகளே உள்ளது. சீன பயணி இவான் சுவாங் அவர்களினுடைய பயண குறிப்பில் காஞ்சிபுரத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் வடக்கிலிருந்த ஹர்ஷ பேரரசு, மத்தியிலிருந்த சாளுக்கிய பேரரசு மற்றும் தெற்கிலிருந்த பல்லவ பேரரசினுடைய தலைநகரான காஞ்சிபுரத்திற்கு வந்ததாகவும், காஞ்சிபுரத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் அங்கு வாழ்ந்த மக்களினுடைய நிலையை பற்றியும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு அடுத்ததாக பல்லவர்களை பற்றி இலங்கையினுடைய வரலாற்று நூலான மகாவம்சத்தில் பல்லவ அரசர் மாமல்லன் அவர்களினுடைய ஆட்சி காலத்தின் போது தனது இலங்கை நண்பனுக்காக இலங்கையின் மீது போர் தொடுத்ததற்கான குறிப்புகள் உள்ளது. சங்க இலக்கியங்களில் பல்லவர்களை பற்றிய குறிப்புகள் குறைவாக இருந்தாலும் கூட இதுபோன்று இன்ன பல குறிப்புகள் பல்லவர்களை பற்றி காணப்படுகிறது. வரலாறு தொடரும். நன்றி.